சார், இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்டேருந்து சிஎம் சாரை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவர் அடிக்கடி ஒரு பொண்ணை மீட் பண்ணாராம். ஐ திங்க் தே ஆர் சீயிங் ஈச் அதர். அந்த பொண்ணோட அப்பா ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாம் அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில். அண்ட் ஷீ இஸ் அன் எம்பிஏ கிராஜுவேட். ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ ரிசர்ச் அசிஸ்டன்ட் சிஎம் ஆஃபீஸில். ஆஸ் சூன் ஆஸ் வி ஹேவ் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹர், வி வில் அப்டேட் யூ சார். அரசியல் அத்தியாயத்தில் இடம்பெற்ற நமது கலியுலக புரட்சி நாயகன் என்றே நேற்று வரை அனைவராலும் பெரிதும் போற்றப்பட்டவர் நம் தமிழக முதல்வர் பரத். ஆனால் எதிர்பாராத விதமாக வசுமதி என்ற பெண்ணுடன் நம் முதல்வருக்கு சகாத உறவு இருப்பதாக ஒரு வதந்தி பரவியுள்ளது. காதல் லீலைகளுக்காக தலைமைச் செயலகத்திலேயே அந்த பெண்ணை பணி அமர்த்தியிருப்பது கடும் அதிகார துஷ்பிரயோகம் என்று அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவல்துறையில் ஹெட் கான்ஸ்டபிளாக பணிபுரியும் ராமச்சந்திரனின் மகளும் கல்லூரி மாணவியுமான வசுமதிக்கும் நம் முதல்வருக்கும் தகாத உறவு இருப்பதாக எழுந்துள்ள வதந்தி தமிழக மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த பெண் தன்னுடைய கண் பார்வையிலேயே இருக்கும் பண்ணம் தலைமைச் செயலகத்திலேயே அவரை பணி அமர்த்தியது கடும் அதிகார துஷ்பிரயோகம் என்று தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு குரல்கள் வலுத்த வண்ணம் உள்ளன. பொண்ணு மேல என்ன தப்பு இருக்கு? நல்ல அழகா வாட்ட சாட்டமா இருக்கா? அதுலயே அவர் சிஎம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசினா நான் மட்டும் இல்ல, இதோ இவங்க கூட வெளியே எழுதுறீங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னமா சொல்லுவீங்க சொல்லுவீங்க. படிச்ச பொண்ணு நல்லா தெளிவா இருப்பேன்னு நினைச்சேன். இப்படி பண்ணிட்டியம்மா. பெத்தவ நானும் ஒரே அடியே போயிட்டாவும் வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? ஏம்மா, நல்ல அரசியல்வாதி கிடைச்சிட்டாரு, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க போதுன்னு நான் ஆசைப்படுறதுக்குள்ள அவர் வாழ்க்கை நீயே கெடுக்கிறது. தப்புமா தப்புமா? நம்ம வீட்டில் நடக்கிறது பக்கத்து வீட்டில் கூட தெரியக்கூடாதுன்னு கௌரவமா வாழணும்னு நினைக்கிறோம்மா நான். ஆனால் இப்போ இது ஊருக்கே தெரிஞ்சு போய் சந்திச்சிருக்குது. தப்பு செஞ்ச மக்கள் கிட்டனா ஃபைனா போடுங்கறாரு, இப்போ அவர் என்ன செஞ்சிருக்காரு? Come on, let's not make it ugly. அது அவங்களோட பர்சனல் விஷயம். ஏ ஆளு பேசும்போது பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரி எல்லாம் பேசினா? ஏ ஆபீஸ்ல அந்த புள்ளைய எந்த வேலைக்கு வச்சிருந்தான் தெரியலப்பா. சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி. தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சர் பரத் ஆளுநருக்கு தன் ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளார். ஆளுநரும் அவரது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக தெரிய வந்துள்ளது. இன்னும் சில மணி நேரங்களில் தமிழக அரசியலின் மூத்த தலைவரும் ஆளும் கட்சியின் நிறுவனர்களின் ஒருவரான திரு வரதராஜன் தமிழக அரசின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று தெரிய வந்துள்ளது. வரதராஜன் நான். சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பால் நேர்மையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன். மக்களின் நலனுக்காகவும் ஒத்துக்கிட்டேன். வீட்டுக்கு போனா போட்டி இருக்கு. அவ கூட எப்படியாவது நான் இப்ப பேசணும். அவங்க காலி பண்ணி இந்த ஊரை விட்டே போறாங்க. இப்பதான் எக்மோர்ல இருந்து பேசணும். ஏய், சீம் வரதுல? ஆமா, அவர்தான். இவர் இங்க என்ன பண்றாரு? ஒண்ணு புரியலையே.
வசுமதி எந்த தப்பும் செய்யலங்க. செய்யாத தப்புக்காக நீங்க எதுக்கு ஊற விட்டு போனோம்? நடந்ததுக்காக உலகத்தை விட்டு போயிருக்கணும் சார். நல்ல வேலை நாங்க ஊற விட்டு தான் போறோம். வசுமதி நான் ரொம்ப லவ் பண்றேன். இந்த உலகம் என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அவளை கல்யாணம் பண்ணிட்டு லண்டன் போயிடலாம் முடிவு பண்ணிருக்கேன். நாங்க நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு இந்த உலகம் என்ன பேசுதுங்கிறதா முக்கியம். அவளை உங்க கூட அனுப்பி இந்த உலகம் பேசின பொய்யை உண்மையாக்குறதுல எனக்கு இஷ்டம் இல்லை சார். ட்ரெயின் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. நீங்க போறது நல்லது. எப்போ நான் அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புடைமை பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன். யூர் அக்கௌண்டபிள் ஃபார் அ லவ். நீ எங்க இருந்தாலும் எவ்வளவு நாளானாலும் உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். அப்பாவோட லைப்ரரியில இருந்து சில புக்ஸ் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீக் லண்டன் கிளம்புறேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போல தான் வந்தேன். அவர் பேர் கேட்டு போற மாதிரி நான் எதுவும் செய்யல. மக்களுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் அவர் மாதிரியே உழைக்கணும்னு நினைச்சேன். அவரை விட நீ நிறையவே பண்ணிருக்க. உங்க அப்பா உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். ஆனா ஜனங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா, அவங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சாரா இல்லையான்னு எப்பவும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா நீ வந்ததும் அவர் என்ன செய்ய நினைச்சாரோ அதை செஞ்சு காட்டிட்ட. உனக்கு ஒரு அம்மா வேணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குறையை என்னால தீர்க்க முடியலன்னு எனக்கு தெரியும். நீ அப்படி நடந்துக்கல. அப்பா இல்லாத என் பையனோட குறைய ஒரு அண்ணனா நீ தீர்த்து வச்ச. வயசுல சின்னவனா இருந்தாலும் ஜனங்க தான் தன்னோட குடும்பம்னு எப்பவும் நினைச்சுக்கிட்டு இருந்தவர் அவரு. ஆனா அதே ஜனங்க அவங்க குடும்பத்துல ஒருத்தரா ஒன்னு நினைக்கிறாங்க. ஆமா சார், நான் நிறைய பேர்கிட்ட பர்சனல் செக்ரட்டரியா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா எப்பவும் பர்சனல் விஷயத்துல தள்ளிட்டதில்ல சார். இன்னைக்கு பசங்களுக்கு நல்ல கல்வி கிடைச்சிருக்குன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். அவங்க வாழ்க்கை பிரகாசமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க இங்க தான் சார் இருக்கணும். சார், வசுமதி கூட உங்க அஃபேரை பத்தி என்ன சொல்ல வரீங்க? உங்க வீட்டு கூட அடிக்கடி வருவாங்க. நீங்க வேலைக்கு சேர்த்துக்கிட்டது ரொமான்ஸ் பண்ணதானா? ஒரு 10 நிமிஷம் நீங்க எல்லாரும் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்க எல்லாரோட கேள்விக்கும் நான் பதில் சொல்வேன். 10 நிமிஷம் சைலண்டா இருக்க. நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியில 5 மாசம் 13 நாள் இருந்திருக்கேன். அது ஒன்றும் அவ்வளவு கம்மி டைம் இல்ல. 5 மாசம் கையில அதிகாரம் இருந்தா என்னென்ன செய்யலாம் தெரியுமா? டிராஃபிக் ரூல்ஸை பற்றியோ வேற எந்த ரூல்ஸை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஜனங்களை அப்படி வழிக்கு கொண்டு வரலாம். இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் எந்த நேரத்திலையும் இழுத்து மூடுறதுக்கு ரெடியாக இருந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பழைய நிலைமைக்கு திருப்பி கொண்டு வர முடியும். நேர்மை இல்லாத பொறுப்பு இல்லாத கான்ட்ராக்டர்ஸை ஆஃபீஸர்ஸை டாக்டர்ஸை அப்படிங்கிறதுக்குள்ள திருத்த முடியும். எந்த பார்ட்டி அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த சட்டமும் நியாயமும் சாமானிய மக்களுக்கு தான், எங்களுக்கு இல்லைன்னு மனசாட்சியே இல்லாம அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தப்பான அரசியல்வாதிகளை, சாரி அந்த தீவிரவாதிகளை எப்படி பயமுறுத்த முடியும் தெரியுமா? லைக் திஸ். ஒரு தடவை ஆட்சியை பிடிச்சிட்டா போதும், மக்களுக்கு சேவை பண்றதா உங்க வேலைங்கிறத மறந்து போய் அவங்களை பயமுறுத்தி பொழைச்சிட்டு இருக்கிற அந்த ரவுடி அரசியல்வாதிகளை அவங்க ஊருக்கே போய் ஒண்ணுக்கு போக வைக்க முடியும். காலம் காலமா இங்க யாருக்குமே தெரியாத கிராமவாசிகளோட கஷ்டத்தை
இனி அவங்க கிராம எல்லையை தாண்டாம அவங்களுக்கு அவங்களே தீர்த்துக்கிற மாதிரி உண்மையான கிராம சுயாட்சி அதிகாரத்தை தர முடியும். எனக்கு தெரியாத விஷயத்த ஐ டோன்ட் நோ அப்படின்னு ஒத்துக்க முடியும். பட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி சே திஸ் ஐ நோ. 5 மாசம் 13 நாள் அதிகாரத்தில் இருந்தே இவ்வளோ செய்ய முடியும்னா 5 வருஷம் 10 வருஷம் அதிகாரம் கிடைச்சா எவ்வளோ அற்புதங்களை செய்ய முடியும். ஐ நோ திஸ். இதெல்லாம் பெருசாக உபயோகப்படாத விஷயம்னு நினச்சிட்ருக்கீங்க. என் பர்சனல் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை தெரிஞ்சுக்கிறதா அவங்க எல்லாருக்கும் உபயோகம்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு பேரு வசமதி. அந்த பொண்ணு உங்க ஆபீஸ்ல. ஐ அம் நாட் டன் யெட். வசமதி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நல்ல பொண்ணு. இங்க இருக்கிற நிறைய பேரோட பொண்ணு மாதிரி தனக்கு பிடிச்சவனும் தன்னை புரிஞ்சுக்கிறவனும் கிடைச்சா தான் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும்னு கனவு காண்ற ஒரு சாதாரண பொண்ணு. வசுமதிய பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. சின்ன வயசுல எங்க அம்மா இறந்த உடனே என் வாழ்க்கையில ஏதோ தெரியாத ஒரு குறை. ஆனா வசுமதி வந்ததுக்கு அப்புறம் அந்த குறையெல்லாம் போய் ஏதோ ஒரு சந்தோஷம். அந்த பொண்ணு என் பக்கத்துல இருந்தப்பதான் நான் 2 மடங்கு உற்சாகமா வேலை செஞ்சேன். என்ன அப்படி மாத்தின பொண்ண என் பக்கத்திலேயே வச்சுக்கணும். பட் ஐ குட் நாட். உங்களால உங்க எல்லாருக்கும் வெக்கமா இல்ல, உங்களுக்கும் தான். அந்த பொண்ணை பத்தி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் அவளை லவ் பண்றேன்னு தெரிஞ்சோ, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு தெரிஞ்சிருந்தோம் கூட, ஷி யூஸ் டு கால் மீ சார். ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறமும் சார்னு தான் கூப்பிடுவாள் என்னமோ. அதுதான் அவ நான் இருந்த பதவிக்கும் அந்த ஆபீஸ்க்கும் கொடுக்கிற மரியாதை. ஆனா இப்ப நீங்க யூ கால்ட் அஸ் சம்திங் எல்ஸ் டிட் யூ? பெயிண்ட் ஹவுஸ்ல அது என்னது? பெயிண்ட் ஹவுஸில் மன்மத லீலை ஒரு பெரிய மனுஷன் எழுதியிருக்காரு. உங்களுக்கு பொண்ணு இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது சார். இருந்தா பெட்ரூம்ல தான் புருஷனோட குடும்பம் நடத்துறது இந்த மாதிரி அசிங்கமா உங்களால எழுத முடியுமா? சுபதினா சுப்பிரமணியா சார், இந்த மாதிரி செய்தி எல்லாம் எழுதி ஜனங்களை கவர்ந்து 2000 நியூஸ் பேப்பரை வித்து இன்னும் 2 பாயிண்ட் டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே சில பேர் வாழ்க்கை இருக்கு சார். மனுஷனே மனுஷன் அழிக்கிற மாதிரி செய்தி எல்லாம் எழுதி நீங்க BMW வாங்கினாலும் உங்களால கண்டிப்பா நிம்மதியா இருக்க முடியாது சார். இந்த வாரம் முழுக்க என் மேலையும் வசுமதி மேலையும் நீங்க காமிச்ச ஆத்திரத்தையும் உற்சாகத்தையும் உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைங்க மேல காமிச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படி மாறி இருக்கும் சார். கிணத்து தவளை மாதிரி எங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிங்க பாம்பா அவங்க கூட இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க செத்து செத்து தான் வாழணும். நீங்க என்ன கேட்கணுமோ அது இப்ப கேட்கலாம். Thank you. வணக்கம் சார். வாயா சுப்ரஜ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். யாருப்பா நீங்களா? என்ன வேணும்? நாங்கெல்லாம் ஒரு தொகுதி மக்கள் தான். சொல்லவே இல்ல. ஓட்டு போட்டா நீங்க 5 வருஷத்துக்கு இருப்பீங்கன்னு நாங்க தேர்ந்தெடுத்தோம். நீங்க வந்து எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்ல. உங்களை கட்டுப்படுத்துற அதிகாரம் சிஎம் கிட்ட இருக்கு, ஆனா அவரை எலெக்ட் பண்ற அதிகாரம் மட்டும் எங்களுக்கு இல்ல. ஏக்குறேன், முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறது எங்களோட பொறுப்பு. அந்த பதவியில பரத்தையா தான் இருக்கணும். ஆசை வார்த்தை எதையும் காட்டாம சுயநலமா எதை பத்தி யோசிக்காம எங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு தனியாடான்னு தைரியமா செஞ்சாரு. பட்டினத்துல இருக்கிற மாதிரி பட்டிக்காட்டனும் இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் அவரு. உங்களை மாதிரி ஊர் சுத்தலாம் அடிச்சு உடையில போடல அவரு. நீ என்ன செய்வியோ எங்களுக்கு தெரியாது. உடனே சென்னைக்கு போய் அந்த தம்பியை சிஎம் ஆக்குறேன். அப்படி செய்யல வெக்காளியம்மன் மேல சத்தியமா சொல்றேன். உன்னை ஊரை விட்டு எல்லாரும் அடிச்சு துரத்துவோம்.
எதுக்காக இப்ப இந்த அவசர கூட்டம்? என்னாச்சு? தொகுதியில ஒவ்வொரு நாளும் நம்ம நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு தலைவரே. எம்எல்ஏவை நாங்க தான் தேர்ந்தெடுத்தோம், அதனால அவர் தான் முதல்வர் ஆகணும்னு சொல்றாங்க. ஆமா தலைவரே, தொகுதி பக்கம் போனா அவர் என்ன தப்பு பண்ணாரு, ஏன் சிஎம் பதவி விட்டு தூக்குனீங்கன்னு ஒரே பிரச்சனை. நாங்க சொல்றவங்க தான் சிஎம், எவன் வேணா ஏறதுக்கு இறங்கிறதுக்கு, இது என்ன சிட்டி பஸ்ஸா, சிஎம்ஓட சீட்டு அப்படின்னு ஜனங்களா பரவலா பேசிக்கிறாங்கண்ணா. மனசுல இருக்கிறத உங்ககிட்ட ஓபனா சொல்ல எல்லாரும் பயப்படுறாங்கண்ணா. இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் ஒதுங்கிட்டு அவனை சிஎம் ஆக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை குறையும். கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிட்டா நல்லது. வரணா அரவிந்த். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. என்ன நம்பி ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸை ஒப்படைச்சிங்க, ஆனால் ப்ரெஷருக்கு பயந்து என் டியூட்டியை செய்யாமல் உங்களையே தோக்கடிச்சிட்டேன் சார். நிறைய தடவை உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சேன் சார், ஆனால் என்னால் உங்களை ஃபேஸ் பண்ண முடியல. அந்த கில்ட்டில் தான் பர்சனலாக நானும் என் டீமும் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ மித்ரான ஃப்ரீலான்ஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அந்த கேஸை பற்றி நிறைய சேகரிச்சிருக்காருன்னு தெரிஞ்சது. அவரை ட்ரேஸ் பண்ண நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம். யாருக்கும் பயந்து தான் அவர் இந்த ஊரை விட்டு போயிருக்காரு. இதில் ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, உங்கள் அப்பாவோட மரணம் இயற்கையானது இல்லைன்னு அவர் சந்தேகப்படுறாரு சார். ये आदमी कहाँ रहे थे? वो दूधी कहते ना? वही है। वही। सर, ना इंगे इरुक्केन उंगलुक्कु एप्पडि तेरियुम? सोल्लुंग सर। सीनियर मोस्ट इन्वेस्टिगेटिव जर्नलिस्ट। வேற ஒரு ஸ்டேட்ல யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா எதுக்கு? எக்ஸிஎம் ராகவன், அவர் தான் எங்க அப்பா. சாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி உங்ககிட்ட ஏதோ இம்பார்ட்டன்ட் விஷயம் டிஸ்கஸ் பண்ணாராமே, அதுக்கப்புறம் நீங்க திடீர்னு காணாம போயிட்டீங்க. வாய் ரொம்ப நாளாவே எதிர்கட்சி தலைவர் கிருஷ்ணமூர்த்தியோட பையன் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஆனால் இதுவரைக்கும் அதுக்கான நடவடிக்கை யாருமே எடுக்கலை, அதுக்கான கேஸ் கூட ஃபைல் பண்ணலை. ஸோ அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி இந்த கேஸை நானே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தேன். அவன் சட்டவிரோதமாக சேர்த்த சொத்துக்கெல்லாம் அவனுக்கு ஒரு பார்ட்னர் இருக்கான். உங்களோட உயிர் நண்பர், கட்சி தலைவர் அந்த வரதராஜன் தான். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? யாரை பற்றி தப்பாக பேசுகிறீங்க? சாரி சார், எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தப்போ கூட நான் நம்பலை. பட் ஐ ஸ்டார்டட் டிக்கிங் டீப்பர். அந்த மனோகர் செய்யற அத்தனை பாவங்களுக்கும் வரதராஜன் துணையா இருக்காரு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு பெரிய மனுஷனும் அப்போசிஷன் சைட்ல இருந்து ஒரு பெரிய மனுஷனும் பார்ட்னர்ஸா இருந்து இதை செய்யறது, இட்ஸ் அன்இமேஜினபிள் சார். இட்ஸ் a rare deadly combo. எல்லா எவிடன்ஸும் இதுல இருக்கு சார். இனிமே நீங்க தான் சார் நடவடிக்கை எடுக்கணும். இது நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க அப்பா இறந்துட்டாரு. அவர் இறந்து போனது போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம இருந்தது, ஈம சடங்கு உடனே செஞ்சது, இது எல்லாமே எனக்கு சந்தேகமா இருந்தது. நான் அங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சு ஊரை விட்டு தலைமுறை வாயிட்டேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எவிடன்ஸ் எல்லாமே இந்த பென் டிரைவில் இருக்கு. என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக உங்களையும் ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. இனிமேல் நானும் இங்கே இருக்கிறது நல்லதில்லை. நீங்கள் என்னை மீட் பண்ணது தெரிஞ்சா உங்கள் லைஃபுக்கே பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும். பி கேர்ஃபுல். Hey!
துரத்துக்கிட்டே வராங்க சார். அத்தனை பேருக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? தப்பிக்கிறதை விட துரத்தி அடிக்கிறது பெட்டர் முக்தார் சார். ஒவ்வொருத்தனையும் அடிக்கிறதுக்கு இவ்ளோ பெரிய இடம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவனுங்க அத்தனை பேரையும் இங்க வர மாதிரி செஞ்சா அந்த பொறுக்கிங்களோட கதையை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள முடிச்சு உங்களை அனுப்புனவங்க கிட்ட நான் போயாகணும். Thank you.
எங்க எல்லாருக்கும் உயிர் கொடுத்த சாமியா நீங்க? உங்க உயிர் எடுக்க வந்த ஒருத்தன் கூட உயிரோட போக மாட்டான். தப்பிச்சு போய் இன்னும் எத்தனை பேர் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் ஊர் ஊரா ஒவ்வொருத்தரையும் தேடி கண்டுபிடிச்சு கண்டம் துட்டமா வெட்டும். நீங்க போகையா? தள்ளிட்டு இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன கொல்ல நினச்சது தப்பாக ஆகிட்டாங்கிறத பற்றி அப்புறம் யோசிப்போம். ஆனால் உங்கள் கோபத்துக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்கு, அது இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. நாற்பது வருஷம் நட்பு, ராகவராஜும் வரதராஜும் ரெண்டு பேரில் ஒருத்தர்னு நினச்சிட்டு இருக்காங்க. தப்பு, அவங்க ரெண்டு பேரும் வேற வேற. உங்க ரெண்டு பேரோட நட்பு பொய் இல்ல நெஜம்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் இங்கிருந்து போயிடுறேன். அந்த நட்பை பொய்யாக்குனதே உன் அப்பன் தான். சின்ன வயசுல இருந்தே மக்களுக்கு நல்லது பண்ணணும் நாங்க ரெண்டு பேரும் கனவு கட்டோம். அதிகாரம் கையில இருந்தாதான் நல்லது பண்ண முடியுங்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சோம். ஆனா ஒரு கட்சியை கட்டி காப்பாத்தணும்னா பணம் வேணும், அதுக்கு தப்பு செய்யணும். அதிகாரம் கையில இருக்கணும்னா சில பேரை அமுக்கணும், சில பேரை தூக்கணும். இதை தெரிஞ்சுக்காம உங்க அப்ப ஏன் என்ன சந்தேகப்படணும்? என்ன எதுக்கு உள்ள வைக்க ஏன் துடிக்கணும்? என்ன தாக்கம்? நாற்பது நாள் உன்னை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன், முடியாதுன்னு சொல்லிட்டியாம. நாற்பது வருஷம் நட்புடா, திடீர்னு பார்க்க முடியாதுன்னு சொல்றது தப்புன்னு தெரியல. எவனோ ஊர் பேர் தெரியாதவன் என்னை பத்தி உன்கிட்ட வந்து ஏதோ சொல்லிட்டு போயிருக்கான். நானும் தெரிஞ்சு தெரியாத மாதிரியே உன் கூட இருந்தேன். அதுக்கு எம்எல்ஏ கேஸ போட்டு நீ என்னையே உள்ள தள்ளணும்னு பாக்குறியா? அதெல்லாம் உண்மைதான், நான் அப்படிப்பட்டவன் தான். இருந்தாலும் உன் உயிர் நண்பன்டா. எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ண, நீ சொல்றதை கேட்கிற மாதிரி தெரியல. அதுக்குதான் இதெல்லாம்
நீ இப்படி இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். எனக்கு வேற வழி தெரியல ராகவா. ரொம்ப நாளாவே நான் உன் உடம்புக்குள்ள மருந்துக்கு பதிலாக விஷத்தை மட்டும்தான் ஏத்தனேன். உன் டாக்டருக்கு அது தெரியும். உன் கால் விழுற மாதிரி, அடுத்து உன் கை விழுற மாதிரி, அதுக்கப்புறம் பேச்சு போற மாதிரி மருந்து இன்ஜெக்ஷன் இதெல்லாம் கொடுக்க வச்சேன். இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி டோஸ் கொடுத்து உன் கதையை மொத்தமா முடிக்க போறேன். உன் டைம் முடிஞ்சு போச்சு ராகவா. முடிஞ்சா அடுத்த ஜென்மத்திலேயாவது எனக்கு நண்பனாரு. எனக்கு நண்பனானதுக்கு அப்புறம் தான் ஜனங்களுக்கு தலைவன் உனக்கு அப்ப. எல்லாரை விட எனக்கு தான் வலி ஜாஸ்தி. என்ன பண்றது? உன் வயசுக்கு மீறி நிறைய செஞ்சிட்ட. நீ புத்திசாலி. எது தப்பு எது சரின்னு புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுப்பேன் நினைக்கிறேன். நல்லது செய்யறதுக்காக அதிகாரத்துக்கு வரணும்னு சொன்னீங்க. அந்த அதிகாரத்தில் இருக்கணும்னா தப்பு செய்யணுங்கிறீங்க. இது என்ன நியாயம்? இது உங்களோட வளர்ச்சி நினைச்சிட்டு இருக்கீங்க? இதான் உங்க சரிவுன்னு புரியலையா? ஒரு தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு தப்பு, அந்த தப்புக்காக இன்னொன்னு இன்னொன்னு. கடைசியில என்ன கொல்லி வைக்க விடாம அவசரமா எல்லாத்தையும் நீங்களே செஞ்சிட்டீங்க. மன்னிக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிட்டீங்க. எல்லா ஆதாரத்தோட உங்களுக்காக வெளியில காத்துக்கிட்டு பரத். அப்பா இல்லாத உனக்கு அப்ப ஸ்தானத்துல இருந்தவனா? ஜனங்க முன்னாடி என்ன தயவு செஞ்சு கெட்டவனை காட்டிடாத. மறுபடியும் உன்ன முதலமைச்சர் ஆக்கிடுறேன். அரசியல் இருந்து நான் ஒட்டுமொத்தமா ஒதுங்கிடுறேன். என்ன விட்டு என்னையும் உங்களை மாதிரி ஆக சொல்றீங்க? இன்னும் கூட நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. நான் அந்த பதவியில உட்கார்ந்ததும் எனக்கு ஞாபகம் வர்றது சத்தியமும் பொறுப்புடமையும் மட்டும்தான். உங்களை பத்தின உண்மை இந்த உலகத்துக்கு தெரியணும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இன்னொரு முகத்தை மக்களுக்கு காட்டுறது கஷ்டம்னு எனக்கு தெரியும். உங்க அனுபவத்துல என்ன பண்ணணுமோ உங்களுக்கு நல்லா தெரியும். தப்பு பண்ண நினைக்கிறவன் உங்க முடிவை பார்த்து பயப்படணும். பரத்தெனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் நிலை நிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக நேர்மையாகவும் உண்மையாகவும் உளச்சான்றுடன் என் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும், அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி இந்திய அரசியலுக்கும் சட்டத்திற்கும் இணங்கி பல தரப்பட்ட மக்களுக்கு நேர்மையானதே செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.